சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் IBC பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம். சன்மார்க்கம் 4 பிரிவுகளை உடையது. ஒன்று பக்தி, இன்னொன்று ஒழுக்கம், மூன்றாவது ஜீவகாருண்யம், நான்காவது தவம். ஒழுக்கம் இல்லாத மனிதனிடம் இருக்கக்கூடிய பக்தி பூரணத்துவம் பெறாது. எல்லாருமே சுவைக்கு அடிமையானவங்க தான், சரிங்களா? ஒரு சிலரை தவிர. யார் அந்த ஒரு சிலர்னா, யாரெல்லாம் உடம்பை காப்பாற்றிக்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்க சுவைக்கு அடிமையாக மாட்டார்கள். நம் தேகத்தை நஷ்டமடைய செய்வதில் 10 ல் 9 மடங்கு நாம் உட்கொள்ளும் ஆகாரம். ஒருவர் ஆட்டை வெட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆடு கத்துவது கொடூரமாக இருக்கும். ஒரு கோழியை வெட்டுறாங்கன்னா அதோடைய கடைசி கதறல், உயிர் போகும் கதறல். உங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவு சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூக்க நுழைக்கும், சரிங்களா? உங்க கவனம் என்ன ஆகும்? அது போகும். விரும்பாதீங்கன்னு சொல்றாரு ஐயா. அப்ப பெண்கள் மல்லிப்பூ வைக்கிறதும் கூடாதா? இல்ல, அது வந்து ஒரு தீய எண்ணங்கள் நிறைந்த மனிதரை போய் நீங்க தொட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உணர்வுகள் உங்களுக்கும் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதர் பெரும்பாலும் இந்த ஞானிகள் யோகிகள் பக்கத்தெல்லாம் கொஞ்சம் நெருங்க விட மாட்டாங்க, தொட விட மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை சுற்றி 1 அடி தூரத்திற்கு என்னுடைய எண்ண அலைகள், என்னுடைய சக்தி அலைகள் இருக்கும். நடந்து போகும்போதோ இங்கே இருக்கும்போதோ ஏதாவது ஒரு தீய வார்த்தை, கெட்ட வார்த்தை, அமங்கலமான வார்த்தை, இந்த எந்த வார்த்தையும் காதல விழாம பார்த்துக்கோங்க. அது தேகத்தை. IBC பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். சன்மார்க்க சொற்பொழிவாளர் செந்தில்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். IBC நேயர்களுக்கு இனிய வணக்கம். இப்போ அந்த பாவ புண்ணியங்கள் அப்படின்னு சொல்லும் போதே ஒழுக்கத்துக்குள்ள அது சம்பந்தப்படுது. சாதாரணமாக ஒரு மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய ஒழுக்கம் தொடர்பில் வள்ளர் பெருமான் வந்து என்ன விஷயங்களை சொல்றாரு? சன்மார்க்கத்தை பொறுத்த வரைக்குமே நான் எங்கேயுமே பேசுவது உண்டு. சன்மார்க்கம் 4 பிரிவுகளை உடையது. ஒன்று பக்தி, இன்னொன்று ஒழுக்கம், மூன்றாவது ஜீவகாருண்யம், நான்காவது தவம். இந்த 4 பில்லரின் மேலே தான் சன்மார்க்கம் என்னும் கோபுரம் உட்கார்ந்துருக்கு. பக்திக்கு நிறைய பாடல்கள் ஐயா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அடிப்படையானதா ஒழுக்கத்தை கொடுக்குறாங்க. ஒழுக்கம் இல்லாத மனிதனிடம் இருக்கக்கூடிய பக்தி பூரணத்துவம் பெறாது. ஒழுக்கம் இல்லாத மனிதன் செய்யக்கூடிய ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யமாகவே ஆகாது. ஒழுக்கம் இல்லாதவனால் தவம் செய்யவே முடியாது. ஒழுக்கம் என்றால் ஒழுகுவது, அதன்படி நிற்பது, நடப்பது, அப்படிதான் பொருள். அப்படி அந்த ஒழுக்கத்துல வந்து ஐயா 4 வகையான ஒழுக்கங்களை கொடுக்குறாங்க. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், அப்படி 4 ஒழுக்கங்கள் அதில் உண்டு. இதில் 3வது 4வதாக சொல்லப்பட்ட ஜீவ ஒழுக்கமும் ஆன்ம ஒழுக்கமும் இறைவனுடைய அருளால் நமக்கு கைகூடும் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அதை நம்மளால் பின்பற்றி செய்ய முடியாது, அது இறைவனே நமக்கு கொடுப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 2 ஒழுக்கங்களும் நமக்கு வேணும்னா முதல்ல இந்திரிய ஒழுக்கமும் கரண ஒழுக்கத்திலும் நாம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்திரிய ஒழுக்கம்னா ஒன்றும் கிடையாதுங்க, நம்முடைய 5 இந்திரியங்கள் வாயிலாக செய்யக்கூடிய செயல்பாடுகள் தான் மெய் என்கின்ற அந்த உடலால் வாய், கண், மூக்கு, செவி, இந்த 4 இந்திரியங்கள். ஆக மொத்தம் இந்த 5 இந்திரியங்களாலும் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது தான் இந்திரிய ஒழுக்கம். இப்போ இந்த இந்திரிய ஒழுக்கத்தில் முதல் ஒழுக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடிய சொல் செவி புகாது, நாதம் முதலிய சோஸ்திரங்களை உற்று கேட்டல். நீங்கள் நடந்து போகும்போதோ எங்கேயோ இருக்கும்போதோ ஏதாவது ஒரு தீய வார்த்தை, கெட்ட வார்த்தை, அமங்கலமான வார்த்தை, இந்த எந்த வார்த்தையும் காதல விழாமல் பார்த்துக்கோங்க. இது நான் போன பதவியில் ஏற்கனவே பதிவிலேயே சொல்லியிருக்கிறேன். அது தேகத்தை நஷ்டமடைய செய்யும். ஸோ கொடிய சொல் செவி புகாது. அது செவி புகாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நாதம் முதலிய சோஸ்திரங்களை கேட்டல். நாதம்னா 2 வகைன்னு எடுத்துக்கலாங்க. தவம் பண்ணுபவர்களுக்கு இறைவனுடைய காட்சி வரப்போகிறது என்று சொன்னால் முதலில் நாதம் கேட்கும். நாதத்தில் மொத்தம் 10 நாதங்கள் உண்டு. ஐயா வரிசைப்படுத்தார், ஒவ்வொரு நாதமாக வரிசைப்படுத்தார். அது ஒரு பாடல்லையே இருக்கு, ஒவ்வொரு நாதமாக கேட்கும். அது ஒரு வகையான நாதம். இன்னொன்று, இறைவனை பற்றி நம்ம பாடல்கள் பாடுறோம் இல்லையா, அதுவுமே நாதம் தான். அதனால தான் நாதம் முதலிய சோஸ்திரங்களைனர். அது கூட ஐயா எப்படி சொல்கிறாங்கன்னா, உற்று கேட்டல், கவனிச்சு கேளு. நீங்க கவனிச்சு கேட்க மேம்போக்கா கேட்டீங்கன்னா இன்னொருத்தர் பேசுறது உங்க காதல விழுந்த மாதிரி தான் ஆகிருக்கும். உற்று கேட்டல், மற்றவை கேளாதிருத்தல், மற்ற விஷயம் எதையும் நீங்க காதலையே போட்டுக்காதீங்க. இது ஒரு வகையான முதல் ஒழுக்கம். அதுக்கடுத்து அசுத்த பரிசம் இல்லாது தயாவண்ணமாக பரிசித்தல். ஒருத்தரை பரிசிக்கிறீங்க, நான் அடிக்கடி சொன்னேன் இல்லையா, ஒருத்தரை தொடுவதாக இருந்தால் அசுத்த எண்ணங்களோடு தொடாதீங்க. தொடுறதா இருந்தால் சுத்த எண்ணத்தோடு தான் தொடணும். அதைத்தான் ஐயா சொல்றாரு, அசுத்த வண்ணமாய் பரிசிக்காமல் சுத்தமாக பரிசித்தல், அசுத்தங்களை தீண்டாதிருத்தல். அவ்வளவுதான். அசுத்தமான ஒரு விஷயம், உங்கள் மனசில் அசுத்தம் ரெண்டுமே உண்டு. உங்கள் மனசில் அசுத்தத்தோடு இன்னொருத்தருக்கு தொட்டிங்கன்னாலும் ஒழுக்கத்தில் வராதது. நீங்கள் போய் ஒரு அசுத்தமாக ஒரு இது இருக்குது, அதை போய் தொட்டிங்கன்னாலும் அசுத்தம் அப்படின்னா ஒரு தீய எண்ணங்கள் நிறைந்த மனிதரை போய் நீங்கள் தொட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உணர்வுகள் உங்களுக்கும் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதர் பெரும்பாலும் இந்த ஞானிகள் யோகிகள் பக்கத்தெல்லாம் கொஞ்சம் நெருங்க விட மாட்டாங்க, தொட விட மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை சுற்றி ஒரு அடி தூரத்திற்கு என்னுடைய எண்ண அலைகள் என்னுடைய சக்தி கலைகள் இருக்கும். அதனால்தான் தவம் பண்ணுறவங்க காலை தொட்டு கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும். நீங்கள் இப்போ சுத்தம் இல்லாமல் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோடது அவங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால அசுத்தங்களை தீண்டாதிருத்தல்னு சொன்னாங்க. நீங்கள் தொடர்றதா இருந்தால் நல்லவங்களை தொடுங்க, நல்லவங்க கிட்ட பேசுங்க அப்படின்னாங்க. அதுக்கடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா, கொடூரமானவற்றை கேளாதிருத்தல். இதுவும் ஒரு வகையான ஒழுக்கம்தான். கொடூரமானது அப்படின்னா எது? ஒரு உயிரை ஒருவர் ஆட்டை வெற்றாரும் வச்சுக்கோங்களேன், இந்த ஆடு கத்துவது கொடூரமாக இருக்கும். ஒரு கோழியை வெட்டுறாங்கன்னா அதனுடைய கடைசி கதறல், உயிர் போகும் கதறல் கொடூரமானதாக இருக்கும். சற்றும் அசராத நேரத்தில் முதுகில ஓங்கி ஒருத்தர் கத்தியால் குத்தினால் அடித்தால் கொடூரமாக இருக்கும். இந்த கொடூரமானவற்றை கேளாதிருத்தல் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. இது ஒரு முக்கியமாக ஒரு ஒழுக்கம். இதுக்கடுத்து முக்கியமானது நீங்க கேட்டது, எப்படி சார் முடியும் அப்படின்னு கேட்டீங்களே, ருசி விரும்பாதிருத்தல், சுவை விரும்பாது இருத்தல். ஒழுக்கத்துல ஐயா சொல்றாங்க சுவை விரும்பாதிருத்தல், ருசி விரும்பாதிருத்தல். நிறைய உணவுகள் நம்ம ஏன் தப்பு பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சுவைக்காக நிறைய விடயங்களை அதை சேர்க்கிறோம், சுவைக்கு அடிமையாயிருக்கும். ஆமா, சுவை, எல்லாருமே சுவைக்கு அடிமையானவங்க தான், சரிங்களா? ஒரு சிலரை தவிர. யார் அந்த ஒரு சிலர்னா, யாரெல்லாம் உடம்ப காப்பாத்திக்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்க சுவைக்கு அடிமையாக மாட்டார்கள். ஒண்ணுமில்ல, ஐயா உப்பு கம்மியா தான் போட்டு சாப்பிட சொல்றாரு, சரிங்களா? நமக்கு உப்பு அந்த அளவுல இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம், உப்பு எடுத்து போட்டுக்கிறோம், இல்ல உப்பு போடாதவங்களை திட்டுறோம், இல்லையா? ஆக சுவை விரும்பாதிருத்தல் எந்த உணவின் மீது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு உணவுங்கிறது அளவோடு தான் உண்ணணும். இப்போ நம்ம நமக்கு பிடிச்ச ஒரு உணவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அளவை கடந்து சாப்பிடுவோம். அது பிடிக்காத உணவாக இருந்ததுன்னா கம்மியாக கூட சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிருவோம். அப்போ நம்ம எது பிடிக்குது, அந்த சுவை, ருசி. அதனால ஏன்னா ஐயா ஏற்கனவே தெளிவாக சொல்கிறாங்க, நம் தேகத்தை நஷ்டமடைய செய்வதில் 10 இல் 9 மடங்கு நாம் உட்கொள்ளும் ஆகாரம், அதுக்கு முக்கியமான விஷயம் இந்த ருசி. ஆகவே ருசி விரும்பாதிருத்தல் ஐயா சொல்றாங்க. அதுக்கடுத்து சுகந்தம் விரும்பாதிருத்தல். ஒரு இடத்துல இருக்கோம்னா அந்த வாசமா இருக்கணும், அந்த நுகரணும்னு நினைப்போம். ஒரு ஏதோ ஒரு புகை எரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குப்பை எரிஞ்சுதுன்னா புகை நாத்தமா இருக்குது பாம்பு. ஒரு கற்பூர வாசம், இல்லை ஒரு சாம்பிராணி வாசம், இல்லை ஒரு மலரின் வாசம், அந்த சுகம் விரும்பாதிருத்தல். இதை ஏன் சுகந்தம் ஏன் விரும்பக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசு அதுலெல்லாம் உங்களுக்கு லயிக்க ஆரம்பிக்கும். நீங்க உட்காந்து அதெல்லாம் கடவுளுக்கு நம்ம கொடுக்குற விஷயங்கள் தானே. அந்த நீங்க கடவுளுக்கு செய்யும் போது சரி, நீங்க கடவுளுக்கு பூஜை பண்றீங்க, அப்ப மலர் அர்ப்பணிக்கிறீங்க, சரிங்களா? அப்ப நீங்க ஊதுபத்தி ஏத்துறீங்க, அப்ப பிரச்சனை இல்லை. நீங்க உட்காந்து ஒரு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இல்ல தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவு சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல நீங்க சாப்பிட்டாதான் ருசி. அதுக்கு முன்னாடி எங்க வரும், உங்களுக்கு மூக்க நுழைக்கும், சரிங்களா? உங்க கவனம் என்ன ஆகும், அது போகும். விரும்பாதீங்கன்னு சொல்றாரு ஐயா. அப்ப பெண்கள் மல்லிப்பூ வைக்கிறதும் கூடாதா? இல்ல அது வந்து அது ஒரு வாசனை தானே. இல்ல அது வந்துங்க வைக்க கூடாதுன்னு சொல்லல, நீங்க கவனிங்க, விரும்பாதீங்கன்னு தான் ஐயா சொல்றாரு, சரிங்களா? பூவே யாரும் வைக்காதீங்கன்னு ஐயா சொல்லல. ஏன்னா இறைவனுக்கே நம்ம பூக்களை தான் அர்ப்பணிக்கிறோம், சரிங்களா? அதன் மீது உங்களுடைய மனதை மோகத்தை ஆசையை செலுத்தாதீர்கள், சரிங்க? மலர் அர்ப்பணிக்கிறீங்களா அர்ப்பணிங்க, வாசமா இருக்கணும். மலர் வைக்கிறீங்களா வச்சுக்கோங்க, அதையே நீங்க விரும்பிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு ஐயா உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான், அருள்நெறியில் சொன்னேன், இன்சொல்லாடல். நீங்கள் ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுனா அது ஒழுக்கத்தில் வராது, ஒழுக்கம் இன்மையில் போய்விடும். ஒருவரிடம் பேசுவதாக இருந்தால் இன்சொல், இனிமையான சொற்களைத்தான் பேச வேண்டும். ஆனால் இது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? அதாவது ஒன்று சொன்னோன்னு எடுத்தவொன்னு வச்சுப்போம், யதார்த்தமாக சொல்லிட்டு போயிடுவோம், இல்லைங்களா? அது தவறு. பேசுவதாக இருந்தால் இனிமையாகத்தான் பேசும். இது ஐயா மட்டுமா சொன்னார்? திருவள்ளுவர் சொன்னார் 2000 வருஷத்துக்குமா, இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தட்டு. நீங்க ஒரு இனிமையான வார்த்தை இருக்கும்போது சொல்லாம கடினமான வார்த்தைகளை சொன்னீங்கன்னா, ஒரு மரத்துல இருக்கக்கூடிய கனியை விட்டுட்டு காயை எடுத்து ஒருத்தன் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்த கதை. அதனாலதான் ஐயா சொல்றாங்க இன்சொல்லாடல். இது எல்லாமே தேகத்திற்கு நன்மையை செய்யக்கூடியது. நீங்க ஒரு பேச்சா எடுத்துக்காதீங்க, ஒரு சுவாசத்தை வெறும் சுவாசமா எடுத்துக்காதீங்க. இந்த தேகத்திற்கு எதெல்லாம் நன்மை செய்யுமோ நஷ்டமடையாத விஷயங்கள் இதெல்லாம். அதுக்கடுத்து பொய் சொல்லாதிருக்க, நான் ஏற்கனவே சொன்னதான். நீங்க பொய் சொல்லணும்னா திட்டம் போடணும், யோசிச்சு சொல்லணும் இல்லையா? உண்மையை பேசுறது இருந்தா எந்த விதமான திட்டமிடுதலும் தேவையில்லை, நீங்க அப்படியே சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதனால ஐயா அவங்களுக்கு பொய் சொல்லாதிருத்தல் இது ஒரு ஒழுக்கத்துல கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து ஜீவ இம்சை நேரிடும் காலத்தில் எவ்வித தந்திரத்தினாலாவது தடை செய்தல். ஓர் உயிருக்கு துன்பம் ஏற்பட்டால் ஏதாவது ஒரு உபாயம், ஏதாவது ஒரு வழி அதை பிடிச்சு அந்த உயிருக்கு தீங்கு நடக்காமல் நீங்க காப்பாற்றணும். இது ஐயா சொல்றாங்க. இதுல சில விஷயங்களை நம்மளால செய்ய முடியுங்க, சில விஷயங்களை செய்ய முடியாது. இப்ப எடுத்துக்கங்க, என்னைய சொல்றாரு ஜீவ இம்சை நேரிடும் காலத்தில். ஐயா எனக்கு சொல்லியிருக்காரு நான் பின்பற்றணும். என் கண்ணுக்கு முன்னாடி ஆடை வெட்டுறாங்க, கோழியை வெட்டுறாங்க, நான் தடுக்கணுமா இல்லையா? தடுக்கணும் இல்லையா? ஏன்னா ஐயா அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஜீவ இம்சை நேரிடும் காலத்தில் எவ்வித தந்திரத்தாலாவது தடை செய்யன்னு சொல்றாரு. என்ன தந்திரம்? நான் யார்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே நடைமுறைகள் இருக்கக்கூடியது. அரசாங்கத்திட்ட சொல்ல முடியாது, நீதிமன்றத்துக்கு போக முடியாது. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு இறைவனிடம் முறையிடுவது. இதை செய்ய முடியும் இல்லையா? ஐயா அவெல்லாம் ஏன்னா அவங்களாம் அபக்குவ ஆன்மாக்களாக பிறந்திருக்கிறாங்க, அதனால அந்த உயிர்கள் எல்லாம் கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. பெருமானே அவங்களுக்கு அந்த பக்குவத்தை கொடுத்து அந்த உயிர்களை அவங்கள கொல்ல விடாமல் செய்யும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணலாம் இல்லையா? சோஸ்திரம் பண்ணலாம் இல்லையா? அதான் ஐயா சொல்லலாம் இது ஒரு தந்திரம் தான், இறைவனிடம் விண்ணப்பம் வைக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெரியோர்கள் எழுந்தருளி இருக்கும் இடங்களுக்கு செல்லுதல். பெரியோர்கள்லாம் மகான்கள், ஞானிகள், யோகிகள், சித்தர்கள், இவங்கெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அங்கே போய் அவங்கள பார்க்கறது, அவங்கக்கிட்ட பேசுறது, அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது. இப்போ இந்த பாவங்களுக்கு நிவர்த்தியே அவங்களதான் ஐயா நம்மளை கேட்க சொல்றாரு, சரிங்களா? ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் தேடி தான் கண்டுபிடிக்கணும். பார்வையால் பெரியவர்களாக இருப்பவர்களெல்லாம் பெரியவர்களாக இருப்பதில்லை. தோற்றத்தை கண்டு நம்ம நம்பிடக்கூடாது, தெரிஞ்சு பார்த்து புரிஞ்சுதான் நம்ம நடந்துக்கிறோம். அதுக்கடுத்து ஜீவோபகார நிமித்தமாய் சாதுக்கள் வாசஸ்தானங்களிலும் திவ்ய திருப்பதிகளிலும் சஞ்சரித்தல். இதுவும் அந்த பாவத்துக்கு நான் சொல்லும் போது வந்தது. அதாவது இந்த உயிருக்கு நீங்க உபகாரம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நான் தினந்தோறும் அலுவலகத்துக்கு போறேன், ஏன்னா நான் வேலைக்கு போய்தான் ஆகணும், சம்பாதிக்கணும், மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, நான் காப்பாற்றணும், சரிங்களா? இது எல்லாமே உலகியல் நடைமுறை தான். ஆனால் எனக்குள்ள இருக்கு இல்லையா அந்த உயிர், இந்த உயிருக்கு நான் உபகாரம் உதவி பண்ணணும்னு நான் நினைச்சேன்னா, சாதுக்கள், கோபப்படாதவங்க, பொறுமையா இருக்கிறவங்க, இறைவனுடைய புகழை பாடுறவங்க, ஆணவம் இல்லாதவர்கள், இவங்க எங்கே இருக்காங்களோ அவங்க வசிக்கக்கூடிய வாசஸ்தலங்கள், அவங்க இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய், இல்லை கோவில்களுக்கு, திவ்ய திருப்பதிகள், அந்த கோயில்களுக்கு. இப்போ எங்களுக்கெல்லாம் திவ்ய திருப்பதின்னு எடுத்திங்கன்னா வடலூர் தான். அந்த கோவில்களுக்கு போய் சஞ்சரித்தல், அங்கே போய் தங்குறது, தங்கி அவங்கள்ட்ட நல்ல உபதேசங்களை கேட்டது. இப்போ நான் சென்னைக்கு போனேன்னா எங்கள் குருநாதர் வீட்டுக்கு போவேன், எங்கள் குருநாதர் இருக்கக்கூடிய தேனாம்பேட்டை சங்கத்துக்கு போவேன், ஐயா கிட்ட சந்தேகங்களை கேட்பேன், ஆசீர்வாதம் வாங்குவேன். இப்போ எங்களுடைய வீட்டு விழாவுக்கு ஐயா வந்தாங்க, எங்கள் குருநாதர் வந்தாங்க, ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. அது வந்து போகிறது, நான் எங்கள் குருநாதர் வீட்டுக்கு போகிறதும், அவருக்கு கூடிய சங்கத்துக்கு போகிறதும், அவருடைய ஆசீர்வாதம் வாங்குவதும், இதெல்லாம் என்னுடைய உயிருக்கு நான் செய்து கொள்ளக்கூடிய நன்மைகள். அவங்களுக்கு அதனால ஒன்றும் கிடையாது. இது ஒரு ஒழுக்கம். இது எல்லாமே ஒழுக்கத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க. நன்முயற்சியில் கொடுத்தல் எடுத்தலாதி செய்தல். நான் ஒரு பொருளை உங்களுக்கு கொடுத்தாலும் சரி, உங்ககிட்ட இருந்து நான் அதை எடுத்தாலும் சரி, வாங்கிக்கிட்டாலும் சரி, அது எல்லாமே நன்மையை தரக்கூடிய விடயங்களுக்காக மட்டும்தான் செய்ய வேண்டும். நல்ல முயற்சிக்கு தான் கொடுக்கணும், நல்ல முயற்சிக்கு தான் எடுக்கணும். ஐயா நாங்கள் 10 பேருக்கு சாப்பாடு போடுறோம், 100 பேருக்கு சாப்பாடு போடுறோங்க, எங்கள் கையில் கொஞ்சம் காசு இருக்குது, நீங்கள் கொஞ்சம் காசு கொடுங்க, உதவி பண்ண முடியுமான்னு கேட்குறாங்கன்னு கொடுங்க, தப்பு இல்லை. அந்த புண்ணியத்தில் நமக்கும் ஒரு பங்கு வரும். ஆனால் ஐயா சொல்லக்கூடிய ஜீவகாரண்யத்தை சொல்லப்படக்கூடிய அந்த உணவு ஐயா எப்படி அன்னதானம் பண்ண சொல்கிறாங்கன்னா, நான் சம்பாதிக்க என்னுடைய வருமானத்தில் நான் செய்கிற செலவுகள்லாம் செய்கிறேன் இல்லையா, அந்த செலவுகளெல்லாம் எந்த அளவுக்கு சுருக்கிக்க முடியுமோ அந்த அளவு சுருக்கி கொண்டு என்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை எடுத்து நான் தர்மம் செய்யணும், அன்னதானம் செய்யணும், சரிங்களா? இது எனக்கு பொருந்தும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல வசதி இருக்கும், அவங்க கிட்ட காசு பணம் எல்லாமே இருக்கும், ஆனா அவங்களால இது போய் செய்யலாம் முடியாது. அப்ப இந்த செய்யக்கூடிய ஒருத்தவங்களுக்கு அவங்களே நேர போய் கொடுக்கலாம். இல்ல அவங்க தேடி வந்து கேட்கிறாங்க, ஐயா நாங்க ஒரு விழா எடுக்கிறோம், இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறோம், இல்ல நாங்க ஒரு ஆசிரமம் வச்சு நடத்துறோம், ஆனா அதே குழந்தைகளுடைய ஆசிரமம், இங்க உதவி பண்ணுங்கன்னு வந்து கேட்கிறாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். அது ஐயா சொல்றாங்க. இன்னும் வள்ளலார் தொடர்பிலும் வள்ளலார் நெறி தொடர்பிலும் ஒவ்வொரு மனிதர்களும் இறைநிலை அடையணும் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரியான விஷயங்களை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியும் நாம் தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து வரும் காணொளிகளில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சரவணா ஸ்டோர், சூப்பர் ஆடி தள்ளுபடி, சென்னை மற்றும் மதுரை, மாட்டுத்தாவணி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் IBC பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம்.